வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. தொண்டை கரகரப்பு உடனே நீங்க என்ன செய்யணும் அப்படினா இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். நம்ம தொண்டையில கிச் கிச்னு சவுண்ட், அரிப்பு, வலி, வீக்கம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வைரஸ் கிருமி தொற்றுனால உண்டாகுது. இத 100% சரி செய்ய ஒரு சில வீட்டு வைத்தியங்களை செஞ்சாலே சுலபமா குணப்படுத்திடலாம். ஃபர்ஸ்ட் உப்பு தண்ணி. ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில 1 டீஸ்பூன் கல்லுப்பு கலந்து இந்த மாதிரி நல்லா தொண்டையில படுற அளவுக்கு வாய் கொப்பளிக்கணும். ஆனா முழுங்கிற கூடாது. இதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 தடவை வாய் கொப்பளிக்கணும். தொண்டையில வலியும் வீக்கமும் குறஞ்சிரும். அடுத்து தேங்காய் எண்ணெய் வாய் கொப்பளிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிருமிகள், தொற்றுகள் இது எல்லாமே வெளியேறிரும். டெய்லியும் காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயில வாய் கொப்பளிக்கணும். தொண்டை வலிக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து எலுமிச்சை தேன். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் கலந்து காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். இனிப்புக்கு தேன் கலந்துக்கலாம். தொண்டையில இருக்கிற புண்ணும் ஆறிரும், வலியும் நீங்கிரும். கண்டினியூஸா ஒரு வாரம் குடிங்க, முழுமையா குணமாயிரலாம். அடுத்து அதிமதுரம். அதிமதுரத்தை ஒரு துண்டு இந்த மாதிரி கொட்டி சின்ன பீஸா எடுத்து வாயில அடக்கி வச்சுக்கணும். இத கொஞ்ச நேரம் நம்ம அடக்கி வச்சிருந்தோம்னா அதிகமா உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரை முழுங்கிரணும். தொண்டை கரகரப்பு உடனே நீங்கிரும். அதோட தொண்டையில ரொம்ப நாளா கட்டி இருக்கிற சளியும் கரைஞ்சு உடனடியா ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது கற்பூரவள்ளி, துளசி இந்த ரெண்டையும் சம அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு மென்னு கொஞ்சம் கொஞ்சமா அதோட சாரம் முழுங்கணும். சுவாச பாதையில சளி கட்டி இருந்துச்சுன்னா உடனே கரைஞ்சிரும், வறட்டு இருமலும் நின்றும். அடுத்தது வசம்பு, மிளகு. வசம்பு லைட்டா தட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இது கூட 4 மிளகு எடுத்துக்கணும். இந்த ரெண்டையும் வாயில போட்டு நல்லா அடக்கிக்கணும். இதனாலேயும் உமிழ்நீர் நல்லா சுரக்கும். இந்த உமிழ்நீரை துப்பாம முழுங்கிரணும். மெல்ல வேண்டாம், மெல்லாம உன்னால எவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருக்க முடியுமோ, ஒரு அரை மணி நேரம் அடக்கி வச்சிருந்தா கூட போதும். டெய்லி ஒரு தடவையாவது காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ கண்டிப்பா செய்யணும். தொண்டையில கட்டு இருந்துச்சுனாலோ இல்ல வலி, வீக்கம் இது எல்லாமே ஒரு 3 நாள்ல சரியாயிரும். அடுத்தது இஞ்சி. இஞ்சியை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ இதுல இருந்து சார் எடுத்துக்கலாம். மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி இஞ்சி சீவுறதுல சீவி அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு சார் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா சீவியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி கையில புழிஞ்சுட்டாவே நல்லா சாறு வரும். பாருங்க எவ்வளோ சாறு வருதுன்னு. ஆல்மோஸ்ட் 1 ஸ்பூனுக்கு மேலே நம்மளுக்கு சாறு வந்துருச்சு. இந்த சாரை வடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இது கூட வெதுவெதுப்பான தண்ணியை 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு குடிங்க. தொண்டையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே 4 நாளுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும். டீ காஃபி குடிக்கிற சூட்டில் குடிங்க. அடுத்து மஞ்சள் பால். அதுக்கு பேனில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி சூடாகிறதுக்குள்ள 2 பல் பூண்டு தட்டிக்கலாம். பாருங்க இந்த அளவு தட்டினா போதும். இப்போ தண்ணியில போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டுல இருந்தும் மஞ்சள்ல இருந்தும் பச்சை வாசம் அடங்கட்டும். அதனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு, பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க பச்சை வாசமே சுத்தமா இல்லை. இப்போ ஒரு அரை டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டும். பால் நல்லா காஞ்சி பொங்கி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிச்சுக்கலாம். டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி குடிங்க. தொண்டையில கட்டு, வீக்கம், வலி, சளி, இருமல் இது எல்லாமே சரியாயிரும். சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி, வீக்கம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போ நான் சொன்ன 8 டிப்ஸில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ரெகுலராக செய்யுங்க. மினிமம் ஒரு 4-5 நாளாவது கண்டினியூஸாக செய்யுங்க. அப்போ தான் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண வசம்பு, அதிமதுரம் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.